வணக்கம். உங்கள் அனைவரையும் என்னுடைய அமிழ்தம் அலைவரிசைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு இலக்கண பகுதியிலிருந்து வினைத்தொகை பற்றி பார்க்க போகிறோம். இது போன்ற இலக்கணம் சார்ந்த பதிவுகள் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய அமிழ்தம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம். இன்னைக்கு நாம் 10ஆம் வகுப்பு இலக்கண பகுதியில் வினைத்தொகை பற்றி பார்க்க போகிறோம். தொகைநிலை தொடர் வந்து உங்களுக்கு 6 வகைப்படும். அதில் வேற்றுமை தொகை, வினைத்தொகை இரண்டாவது வினைத்தொகை, அப்புறம் பண்புத்தொகை வந்து மூணாவது, ஓமைத்தொகை உம்மைத்தொகை நாலு, வந்து அன்மொழித்தொகை மொத்தம் 6 வகைப்படும். சரி, அதில் வேற்றுமை தொகையில் வேற்றுமை உறுப்புகள் வந்து மொத்தம் 8. போன காணொலியில் நம்ம அதை பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்து இந்த காணொலியில் வந்து வினைத்தொகை பற்றி பார்க்க போகிறோம். வினைத்தொகைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து காலம் காட்டும், ஆனால் அந்த காலம் வந்து மறைந்து வரும். காலம் காட்டும், காலம் வந்து மறைந்து வரும். அடுத்தது, ஒரு வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் மட்டும் வரும். அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு வினை சொல் இருக்கும், வினைப்பகுதி இருக்கும், அதை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வரும். இதை உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லும்போது புரியும். வீசு தென்றல்னு இருக்கு, இதில் பாருங்கள், இந்த தென்றல் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல், பெயர் ஒரு பெயரை கொண்ட சொல், எல்லாமே பெயர் சொல் தான். இப்போ வீசு அப்படிங்கிறது அது ஒரு வினை. இப்போ இது பகுதி, இது விகுதி, அவ்வளோதான். இது வந்து பகுதி, இது விகுதி. இந்த பகுதி என்னது, வினைப்பகுதியாக இருக்குது. விகுதி வந்து பெயராக இருக்குது, பெயர் சொல்லாக இருக்குது. இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு வினைத்தொகை. வீசு தென்றல் இதில் எப்படி மூணு காலம் காட்டுது அப்படின்னு பாருங்கள். இந்த வீசு தென்றல் வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தா, வீசிய தென்றல் அடுத்து பாருங்க, வீசுகின்ற தென்றல் அடுத்தது வீசும் தென்றல் இப்போ இதில் பாருங்கள், உங்களுக்கு காலம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதில் மூன்று காலத்தில் கிரு கின்றுங்கெலாம் வந்ததுன்னா உங்களுக்கு நிகழ்காலம், இது வந்து நிகழ்காலம். வீசிய தென்றல்னால் அது வீசி போயிடுச்சு, இறந்த காலம். வீசும் தென்றல் இப்போ இனி அடுத்து வீச போகுது, எதிர்காலம். இப்போ உங்களுக்கு ஒரு சொல்லை கொடுத்து உங்களுக்கு இலக்கண குறிப்பு கேட்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த சொல்லை பிரிக்க முடியுதா, இப்படி மூணு காலமாக காட்டுற மாதிரி பிரிக்க முடியுதான்னு பாருங்கள். அப்படி மூன்று காலம் முக்காலமும் காட்டுது அப்படின்னா அது உங்களுக்கு வினைத்தொகை தான். அடுத்து பாருங்கள், கொல்களிறு அப்படின்னு இருக்குது. இப்போ களிறு அப்படின்னா யானைன்னு உங்களுக்கு தெரியும், களிறுன்னா யானை. கொல்களிறு அப்போ இது எப்படி மூணு தான் பிரிவுன்னு பாருங்கள், கொன்ற களிறு அடுத்தது கொள்கின்ற களிறு. கிரு கின்றுலாம் வந்தால் உங்களுக்கு நீங்கள் காலங்கிறத மறந்துடாதீங்க, கிருகின்றுன்னு பாருங்கள். அடுத்து கொல்லும், இனிமேல் தான் கொல்ல போகிறோம், கொல்லும் களிர், இனிமேல் கொல்லும் அந்த களிர் வந்து கொள்ளுன்றதுங்களா. இப்போ இது உங்கள் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள், நான் இப்போ வேறு சொல்கிறேன் பாருங்கள். ஊறு காய்னு எடுத்துக்கோங்க, இது பாருங்கள், காய்ங்கிறது வந்து உங்களுக்கு பெயர்ச்சல். ஊருங்கிறது ஊறும், ஊறு அப்படிங்கிறது ஒரு வினைப்பகுதி, வினையை காட்டு தான் ஒரு செயல். வினைனா என்னது, ஒரு செயல். இப்போ இந்த ஊறுகாய் எப்படி மூணு காலம் காட்டுதுன்னு பாருங்கள், ஊறும் காய், ஊறுகின்ற காய், ஊறிய காய். இப்போ ஊருகின்றேன்னு வந்ததுனால இது நிகழ்காலம், ஊரிய அப்படிங்கிறது இறந்த காலம், ஊரும்ன்றது வந்து எதிர்காலம். புரிஞ்சுதா, மூணு காலம் காட்டும். இப்போ வினைத்தொகை ஒரு சொல்லை கொடுத்து இலக்கண குறிப்பு அப்படின்னு கேட்குறாங்கன்னு நீங்கள் இப்போ பாருங்கள், ஒரு சொல்லிட்டு தர்றாங்க. இந்த இதை எடுத்துக்கோங்க, வீசு தென்றல், சுடுகாடு, இதெல்லாம் சுடுசோறு, இப்படி ஒரு சொல் கொடுத்து உங்களுக்கு இது இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ ஒன்றே யோசிக்கணும். சோறுங்கிறது பெயர்ச்சொல், சுடுங்கிறது ஒரு வினைப்பகுதி, வினை சொல்லுங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ சோறு இதில் மூணு காலம் காட்டும் பாருங்க. இப்போ அதாவது சுடும் சோறு, சுடுகின்ற சோறு, சோறு சுட்ட சோறு,
இது மாதிரி நிறைய இருக்கு பாருங்க, வளர்பிறை, பிரிச்சு பாருங்க நீங்களே, தேய்பிறை. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். மூடு பணி, அந்த சென்டென்ஸ்லேயே இங்கேயே பாருங்கள், அப்படியே காலம் தொக்கி மறைஞ்சிருக்குது, மூணு காலமுமே முக்காலமும் மறைந்து வருது. சரி, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த பதிவில் பண்புத்தொகை பற்றி பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.